study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. For more update about films, subscribe to IndiaGlitz. Finally, Bigg Boss Season 4 oda 16 contestants yu introduce panitaanga. 6 manikku aarambicha show tenara tenara 5 mani neram nadathi 11 o'clock complete panitaanga. And naang already India Glitz la ungalku romba advanced away contestants list yum koduttom. Engaloda list la irundhu tappi poi vanda oru siler appdinu ketamna news reader Anitha Sampathiyum, Miss India Samyukta Karthikeyum solalam. Mathapadi Som Sagar, Balaji Murugadas, Ari, Gabriella, Ajit, Aranthangi Nisha ka recent adhaan kolanda pirandhadanala avanga ulla poga maatanga nu nenachom. But avangalum dhairyama ulla vandirukka. அதுக்கப்புறம் சிவானி, ரம்யா பாண்டியன், ஆக்ட்ரஸ் ரேகா, வேல்முருகன், சுரேஷ் சக்கரவர்த்தி, ஜித்தன் ரமேஷ், ரியோ, இவங்க எல்லாரும் உள்ள போற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா, இந்த வாட்டி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போது அப்படியே விஜய் டிவி ஃபேமிலியா இருக்காங்கல்ல. சூப்பர் சிங்கர்லேருந்து ஒருத்தங்க, கேபிஒயிலிருந்து ஒருத்தங்க, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ், குக்கு வித் கோமாளியில் ரெண்டு பேர்னு சொல்லி கிட்டத்தட்ட 6-7 கண்டஸ்டன்ஸ் நம்ம விஜய் டிவி ஃபேமிலியாகவே இருக்காங்க. இது வரைக்கும் அட்லீஸ்ட் பிக் பாஸ் ஷோவில் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான புது கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் ஃப்ரெஷ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லிஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளதுலேயே யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஜித் தானா அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள விட சிவானி ரொம்ப சின்ன பிள்ளை அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது போல. ஆனால் ஆஜித் பார்க்கும்போது அப்படியே பேபி ஃபேஸா இருக்கார்ல. அண்ட் டே ஒன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே சுரேஷ் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் சேர்ந்து பாட வச்சிட்டாரு. இவருக்கு டாலரன்ஸ் லெவல் 0, இவர் ஒரு ரூல்ஸ் ராமானுஜம், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கல அப்படின்னா எனக்கு செம்மையா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவரோட கேரக்டர் பத்தின ஒரு சின்ன கிளிம்ஸையும் கொடுத்துட்டாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சண்டைய ஒருவேளை வீட்டுல இவர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரோ? அப்படி வந்துச்சு அப்படின்னா மேபி அது அறந்தாங்க நிஷாவோட வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷோவோட எண்ட்ல பிக் பாஸ் கிட்ட பேசும்போது நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? சுரேஷ் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு, அது ட்ரால் பண்ற மாதிரி அறந்தாங்க நிஷா பேசும்போது டக்குன்னு சுரேஷோட ஃபேஸ் மாறிச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் கூலாக இருக்கலாம். ஸோ அறந்தாங்க நிஷாவோட அந்த நாட்டியான பேச்சு, மேபி சுரேஷ் சக்கரவர்த்திக்கு கோவம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கூட ஃபைட் ஒன் ஸ்டார்ட் ஆகலாம். அதே மாதிரி குக் வித் கோமாளியில மாதிரியே பிக் பாஸ்லயும் ரம்யா பாண்டியன் தான் ஹீரோயின் ஆக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துருச்சு. ஏன்னா அவங்க என்ட்ரான ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே ஆரி வெளியிருக்கிற அவங்களோட ஃபேனை பத்தி பேசுறாரு, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அவங்கள ஒரு ஹீரோயின் மாதிரியே போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஒன்லயே மேல் கண்டஸ்டன்ஸ்ல என்னோட ஃபேவரட் சோம்சேகர் ஆயிட்டாரு. பார்க்க செம ஸ்மார்ட்டா இருக்கார்ல. அண்ட் அவரோட இன்ட்ரோல பேசினதும் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு இல்ல? பையன் சிங்கிள், கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள போனா ரிலேஷன்ஷிப் வருமா வராதா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் லவ் பண்ண ரெடி அப்படிங்கிறதுக்கான எல்லா ஹிண்ட்டையும் இன்ட்ரோலயே கொடுத்துட்டாரு. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் இப்போ சோம்சேகர் ஆயிட்டாரு. அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்ல சம்யுக்தா கார்த்திக் அவங்களோட இன்ட்ரோலயே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சோப்பு விளம்பரத்தில் என்ன மம்மியா அப்படின்னு கேட்குற மாதிரி சம்யுக்தா ஹெக்டேக்கு இவ்வளோ பெரிய பயன் இருக்கான்னு சொல்லி இன்ட்ரோலயே செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிட்டா செம்ம யங்கா இருக்காங்கல்ல. ஸோ ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்ல இவங்க என்னோட அட்டென்ஷன் கிராப் பண்ணியிருக்காங்க. சரி, விஜய் அர்ச்சனா கண்டிப்பாக ஷோக்குள்ளே வரப்போறாங்கன்னு அடிச்சு சொன்னீங்க, எங்கே ஆளையே காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 16 கண்டஸ்டன்ஸ் தான் பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு இல்லை, இடையில வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டிப்பாக இருக்கு. அண்ட் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் விஜய் அர்ச்சனாவுக்கும் இடம் இருக்கலாம். இப்போ டே ஒன் பொறுத்த வரைக்கும் யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஆயிருக்காங்க அண்ட் யாருக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆர்மி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டே ஒன்லேருந்தே பிக் பாஸ் ஷோ செம்மையாக சூடு பிடிக்க போகுதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கு. அண்ட் முன்னாடி 3 சீசன்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த 4th சீசன்ல மிஸ் ஆயிருக்கு, அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கவும் அண்ட் பிக் பாஸ் ஷோ பத்தி டெய்லியும் காசிப் பண்ணவும் இப்பவே இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.